ஹாய் கைஸ், இப்போ கொஞ்சம் நாளாகவே ஆன்லைன் ஏர்னிங் வெப்சைட்ல கிராம் ஃப்ரீன்ற வெப்சைட் கொஞ்சம் மேலோங்கி இருக்குதுன்னே நம்ம சொல்லலாம். நிறைய பேர் இந்த வெப்சைட்ல ஏர்ன் பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட ஷோ பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த ஆப்ல வந்து ஃபேக் பண்றாங்க, ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ரியலா இல்ல ஃபேக்கான்றதை பத்தி தான் நம்ம இப்போ ஃபுல்லாவே அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க, பிகாஸ் எங்கன்னா ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாம போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிராம் ஃப்ரீயோட வெப்சைட் லிங்க் வந்துருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறதுல சைன் அப் கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் சைன் இன் வித் கூகுள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மெயில் ஐடி வேணுமோ அந்த மெயில் ஐடி வந்து கிளிக் பண்ணுங்க. ஒரு 5 to 6 seconds வந்து வெயிட் பண்ணுவாங்க. நம்மளோட ப்ரௌசர் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு ஒன்ஸ் இது வந்து செக்யூர்டுன்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு, அதாவது கேப்சா பேஜுக்கு வந்து அவங்க ரீடைரக்ட் பண்ணுவாங்க. இதுலாம் நம்ம கேப்சா டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ எம் ஹியூமன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து ஒரு டிக் போட்டு வச்சுக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேப்சா வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து எது இதெல்லாம் பைசைக்கிள் ரிலேட்டடாக இமேஜஸ் இருக்குதோ அதை வந்து கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா செகண்ட் செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸும் அதே போல் தான் இருக்கும். இதுலேயும் நீங்கள் பைசைக்கிள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செக்ன்ற ஆப்ஷனை வந்து கொடுங்க. ஒரு 5 to 6 seconds வெயிட் பண்ணிட்டு அவங்க வந்து நம்மளோட கிராம் ஃப்ரீயோட வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க ரீடைரக்ட் பண்ணவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஷோ ஆகும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்கணும்னா மேலே அந்த 3 codes இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது கீழே ஒரு 10 to 8 tabs வந்து இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஃப்ரீன்றது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஃப்ரீ கிராம்ஸ்னு இருக்கும், அதுக்கும் கீழே ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரோல் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 1 to 1000 வந்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பே அவுட் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து 368 வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வின் வின் ரோல்னு ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க. ஏன்னா ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போல் ஒரு நாளைக்கு 5 roles வந்து கொடுப்பாங்க. ஒரு ஒரு ரோலுக்கும் 1 hour டைம் கேப் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த வீடியோஸ்ன்ற டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுங்கள். உங்களுக்கு டைட்டில் லிங்க்னு இருக்கும், இதை பற்றி நான் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ச் வாட்ச்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 5 sets of videos வந்து இருக்கும். இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு டைமர் வந்து ஓடும், அதாவது 1 minute வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து கம்பல்சரி பார்த்து தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வந்து அந்த டைட்டில் லிங்க் எதுக்கு இருக்குதுன்றதை பற்றி சொல்கிறேன். நீங்கள் இந்த கிராம் ஃப்ரீ வெப்சைட்டை பற்றி நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் பேசி நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் என்ன டைட்டில் கொடுத்தீங்களோ அந்த டைட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டு அந்த வீடியோட லிங்க்கை வந்து நீங்கள் இதில் பேஸ் பண்ணலாம். ஒன்ஸ் பேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 10 to 15 minutes வந்து ரிவ்யூ எடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்த இன்ஃபோ வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 5 grams வந்து ஆட் ஆகும். ஸோ இன்னும் ஒரு 20 seconds இருக்குது. இதில் வந்து நீங்கள் 5 videos நீங்கள் தொடர்ச்சியாக கூட பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த ரோல் பார்த்த மாதிரி 1 hour ஒரு வீடியோஸ் பார்க்கணும் அந்த க்ரைட்டீரியாவே கிடையாது. இதில் வந்து யூடியூபோட ப்ளே பட்டன் கூட இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் யூடியூப்பில் டேரெக்டாக ரீடைரக்ட் பண்ணி கூட வீடியோஸ் பார்க்கலாம். பட் அதில் வந்து ஃபுல் வீடியோஸ் ஷோ பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு 1 minute மட்டும் கட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த 10 seconds முடிஞ்சதுக்கப்புறம் எப்பயும் நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்து வேறு வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட செஷன்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ இதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீன்றதை பற்றி பார்த்துட்டோம், வீடியோஸும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ளஸ் போட்டு டேக் இருக்கும், அதுக்கு முன்னாடி நீங்கள் எதை செக் பண்ணணும், மேலே வந்து ரிஸ்கி கான்ட்ராக்ட்னு இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆன்லைன்லன்னா 1 hour 0.7 gram வந்து கொடுப்பாங்க சைன் இன் பண்ணுறதுக்கு. ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கூட 2 gram வந்து அவங்க பிடிச்சிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரிஸ்கி கான்ட்ராக்ட் வந்து ஆஃப் பண்ணியே நீங்கள் எதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த கன்ஃபார்ம்ன்ற ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் பண்ணி எஸ் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு 0.3 grams வந்து டெய்லி உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இது வரைக்கும் நான் வந்து 5 contracts வந்து சைன் இன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட ப்ரூஃப் தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் வேணா கூட எண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தம் 5 contracts வந்து நான் சைன் இன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெஃபரல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வந்து செல்ஃபாக எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி கூட நீங்கள் வந்து கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்றுமில்லை, நீங்கள் ஜஸ்ட் அந்த காப்பின்றத மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் பேஸ் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. அதாவது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அப்படிலாம் இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்னோட ரெஃபரல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு வந்து சைன் இன் பண்ணவுடனே 10 gram வந்து கொடுப்பாங்க, எனக்கு வந்து 5 gram வந்து கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம யூஸர் லெவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கரண்ட்டாக செகண்ட் லெவலில் வந்து இருந்துட்டு வரேன். ஸோ இதில் எப்படி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை பற்றி அவங்களே அந்த ஆக்டிவிட்டி டைம் லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ரீசெண்டாக நம்ம பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு
சார்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எப்படி நீங்கள் இந்த லெவலுக்கு வந்துங்க, அதாவது எப்படி இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணுறீங்க, ரெஃபரல் மூலியமாகவோ இல்லை ஃப்ரீ மூலியமாகன்றதை பற்றி, இன்னும் உங்களுக்கு வந்து போனஸ் எப்படி கிடைக்கும்ன்றதை பற்றி. கீழே உங்களுக்கு போனஸ் டேபிள் இருக்கும், டெய்லி நீங்கள் ஆக்டிவிட்டி வந்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் கொடுப்பாங்க. இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, உங்களோட ரெஃபரல் இப்போ எனக்கு கீழே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து லெவல் டூக்கு போயிட்டீங்கன்னா எனக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக இருக்குது இந்த ஆப்பில். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் எப்படி எப்படிலாம் பாயிண்ட்ஸ் வந்து பண்ணலாம், கேதர் நம்ம பண்ணலாம்ன்றதை பற்றி தான் இந்த போனஸ் டேபிளில் ஃபுல்லாகவே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த யூசர் லெவல். இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதால நமக்கு வந்து வீடியோஸ் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் நான் இப்போ லெவல் டூவில் இருக்கிறதால இன்னும் நீங்கள் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் இன்க்ரீஸ் ஆக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிங்க, நீங்கள் எத்தனை தடவை ரோல் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை பேர் இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சைன் இன் பண்ணியிருக்கிறீங்கிறத பற்றிய ஃபுல் இன்ஃபோ கிடைக்கும். இதுக்கப்புறம் கீழே நீங்கள் டோட்டலாக எத்தனை கிராம் வின் பண்ணியிருக்கிறீங்கிறத பற்றியும் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஒரு கிராமோட ரேட் 2.05 டாலர்ஸ்னு அவங்க வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டைம் லைன் ஆக்டிவிட்டி, அப்புறம் உங்களோட ரெஃபரல்ஸ், கடைசியாக யார் கடைசி மூணு ரெஃபரல்ன்றதை பற்றியாக ஃபுல்லாக அவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் கடைசியாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் லாட்ரி டிக்கெட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் மொத்தமாக. இன்னும் உங்களுக்கு ஸ்டாக்ல 34,000 லாட்ரி டிக்கெட்ஸ் வரை இருக்குது. இதில் வந்து நீங்கள் எத்தனை டிக்கெட் வேணுமோ நீங்கள் வந்து கோட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரிலேட்டடான ப்ரைஸு அப்புறம் மினிமம் வின்னிங் சான்ஸ் வந்து அவங்க ஷோ பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வேஸ்டான ஃபீச்சர்னே சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் 1.5 கிராம் சேர்க்கறதுக்கு 2 நாள் கிட்டே நீங்கள் செலவு பண்ணுவீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் நீங்கள் கிடைக்கல, அதாவது ஃபஸ்ட்டு 100 பொசிஷனுக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த 1.5 கிராம்ஸ் வந்து வேஸ்ட்டுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இந்த வெப்சைட்டில் லாட்ரி தவிர்த்து மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் இந்த கிராம் ஃப்ரீ வெப்சைட்டில் வந்து இருந்துட்டு வருது. ஒன்ஸ் நீங்கள் அந்த 500 கிராம்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான டாலர்ஸ் வந்து நீங்கள் இந்தியன் ரூபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 70,000-80,000 வரைக்கும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜெனியூனான ஆன்லைன் வெப்சைட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தது எந்த ஆன்லைன் ஏர்னிங் ஆப்ஸ் ஆயிருக்கல வெப்சைட்ஸ் எதை பத்தி வேணும்ன்றத பத்தி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.